அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்மளுடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சோ இன்னைக்கு என்ன ரெசிபி? திருப்பி மாம்பழம் தான். சீசன் முடியற வரைக்கும் நீங்க விடுறதா இல்ல? இன்னைக்கு என்ன ரெசிபி? மாம்பழம். மாம்பழத்தை வச்சு மோர் குழம்பு. நீங்க வெண்டைக்காய் மோர் குழம்பு கேள்விப்பட்டிருப்பேன். அப்புறம் வந்து சௌச்சோ போட்டு நம்மளே கூட பண்ணிருக்கோம். அது ஒன்னும் போயிருக்கு அந்த மோர் குழம்பு. பெரிய விஷயம் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்க, மாம்பழம் வச்சு திருப்பி அதனாலதான் அத ஒன்னும் போன அதே பார்த்துட்டு திருப்பி இப்ப மாம்பழம் சௌச்சோ போர் குழம்பே ஒன்னும் போச்சுன்னா மாம்பழம் போறது டூஎம் போவேன்டா. கண்டிப்பா உங்களுடைய ஆசைக்காவது கண்டிப்பா அது வந்து ரீச் ஆயிடும். சென்டிமெண்ட்காக அதே மாதிரி சரிம்மா செய்யலாம் போலாமா? ஓகே. நிஜமாலுமே யூடியூப்ல 1M வியூவர்ஸ் போகும்லாம் நினைச்சே பார்க்கல. பார்க்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐயோ நிஜமாலுமா அப்படின்னு இருந்தது. இல்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி திருப்பி பார்த்தாளா அப்படின்னு வேற டவுட். ஏய் திரும்ப பாடு திரும்ப பாடுன்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா நிறைய லைக்ஸ் அண்ட் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அதை பார்த்து அப்பா அப்பதான் திருப்பி. கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. வீட்டுல பாத்துட்டு என்ன சொன்னாங்க? வீட்டுல பாத்துட்டு மோர் குழம்புக்கா நிஜமாலுமா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியம் எல்லாருக்கும். அதனாலதான் இப்ப சென்டிமெண்டா அதே இதுலயே பண்றேன். இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்குள்ள நம்ம மோர் குழம்புக்கு தேவையானது அரைச்சுக்கலாம். தேங்காய் கொடுங்கப்பா. அந்த மோர் குழம்புக்கும் இந்த மோர் குழம்புக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதுல நிறைய நம்ம அரிசி துவரம்பருப்பு அண்ட் தனியா எல்லாம் ஊற வச்சு இஞ்சி பச்சை மிளகா வத்த மிளகா எல்லாம் வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணிடணும். இதுக்கு அப்படிலாம் கிடையாது. வெறும் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா வத்த மிளகா அவ்வளவுதான். சோ மாம்பழத்தோட டேஸ்ட் ஹைலைட்டா இருக்கு. ஹைலைட்டா இருக்கு. ஜீரகம் கொடுங்கப்பா. பத்த மிளகாப்பா. மூணு வத்த மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகா ஒன்னு போட்டா போறோம். அதுக்கு வத்த மிளகாவோட இதுதான். இதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. மாம்பழம் வேகரிச்சு நல்ல வாசனை வருதுல்ல. குழம்புலயும் அப்படிதான் இருக்கும். ஜோரா வாசனையா. கொஞ்சம் அரிசி மாவு வச்சிருக்கேன்ப்பா. ஏன்னா பைண்டிங்க்கு அதுலனா நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சோம். இதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டுனாதான் அது. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு தான் போடணும்னு இல்ல, தோலோடயே வேணாலும் அப்படியே போடுங்க. தோல் எடுத்து போட்டீங்கன்னா ஒரு கிழம்போட மிக்ஸ் ஆயிடும். தான் கிடைக்காது. ரெடி எடுத்துப்பா. மாம்பழமும் நல்லா வெந்துடுத்து இந்த அடுப்புக்கு மாத்திக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு சின்னது பண்ணிட்டு மோர விட்டுறேன். இதுல அரைச்ச இந்த விழுத கலந்துடலாம்.
சோ இந்த மோர் குழம்புக்கு என்ன மாம்பழம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமா? பங்கனப்பள்ளி, நீலம், எது இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கும். கொஞ்சம் வாசனையா இருக்கிறதா பாத்துடுங்க. இதுல இப்ப நம்ம ஹைலைட்டா இன்னொன்னு என்ன சேர்க்க போறோம், வெள்ளம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, ப்ளூண்ட் இருந்தா போறோம், உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பில, மாம்பழம், முற்குழம்பு ரெடி. ரொம்ப ஸ்பீடா செய்ய செஞ்சிடலாம், ரொம்ப ஸ்பீடா செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இத வந்து நாங்கெல்லாம் சப்பாத்தி கொண்டு தொட்டு சாப்பிட்டுடுவோம், ஏன்னா ஒரு மைல்டு ஸ்வீட் இருக்கும், இன்னொரு பக்கம் காரம் இருக்கும், புளிப்பு மோர்ல இருக்கிறது. தாளிச்சு கொட்டிட்டோம்னா ஆச்சு, கொஞ்சம் கொதிக்கிறது, தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சுடலாம். ஓர் குழம்புக்கெல்லாம் எப்பயும் தேங்காய் எண்ணெயில தான் பா தாளிக்கணும். ஓகே, அது மட்டும் மாற்றமே இல்லை. எப்படி ரசத்துக்கு நெய்லன்னு சொல்றேனோ அது மாதிரி மோர் குழம்பு கூட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட பால் மாறாதீங்கோ, தேங்காய் எண்ணெயில தாளிச்சாதான் அதுக்கு உண்டான மனமே. ஓகே, கடுகு கொடுங்கப்பா. ஒரே மிளகாத்தூள், இந்த ரெசிபி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க வீட்டுல யாருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது? என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சது. அவர் வந்து மாம்பழம் சாப்பிட மாட்டார், ஆனா அது குழம்பா சாப்பிடுது. இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னன்னே தெரியாது. அது எனக்கும் அது கடைசி வரைக்கும் அந்த உண்மை என்னன்னு தெரியாது. ஒரு மாங்காய், மாம்பழம், மாவடு, ஆவக்காய் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், ஆனா இது மட்டும் சாப்பிடுவாங்க. விரும்ப மோர் குழம்பு மட்டும் ஒரு பிடிக்கும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாம்பழம் வந்து அது பரவாயில்லையானா, அது பரவாயில்ல. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரெண்டாவது என் புள்ள, மூணாவது கேட்கவே வேண்டாம், அது மூணாவது இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட். கடுகு வெடிச்சுடுத்துப்பா, ரெடி பாது. இப்ப அடுத்துமா, ஜென்ரலா நாங்கெல்லாம் டீப் ரோஸ்ட் உருளைக்கிழங்கு கறி, ஆனா ஃபார் அ சேஞ்ச் மீனாட்சிக்கு ஆலு மேத்தி சப்ஜி. சொல்லி முடிங்க. நல்லா எண்ணெயை விட்டு முறுமுறுன்னு இந்த முறுக்குழம்புக்கு ஒரு உருளைக்கிழங்கு கறி இருந்தா சும்மா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க, ஜோரா இருக்கும். அது காம்பினேஷன் எல்லாம் பார்த்துதான் சொல்றேன், பார்த்து பார்த்து சாப்பிடறதுனால தான் இப்படி இருக்கும். எண்ணெய் கொடுக்கப்பா. வெந்தயக்கறியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சிப்பா, அதனால இந்த வெய்ய நாள்ல நீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நிஜமா சொல்லணும்னா எம்டி ஸ்டமக்ல கால வேளையில ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில போட்டு காஃபிக்கு பதிலா ஜம்மனை மோரை குடிச்சா டே ஃபுல்லா அவ்வளோ கூலா இருக்கும். ஓகே, நானும் சாப்பிடுவேன், உடனே நீ சாப்பிடுவேலாம் இல்ல, அது வெந்தயத்தை போட்டு கிடக்கடன்னு இல்ல. மோரே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உப்பு போட்டுக்க மாட்டேன், பட் மோர் ஜம்மனை ஒரு டம்ளர் ஃபுல்லா காலை வெளில குடிச்சிடுவேன். காஃபி டீ தான் நமக்கு அவ்வளவா செல்லாது, அது இன்னும் அது மட்டும் பிடிக்காது. அதான் என்னன்னு தெரியல, அந்த கொஞ்சம் ஜீரகம் கொடுமா. நான் நினைச்சேன் உங்களுக்கு ஃபில்டர் காஃபி அந்த மாதிரிலாம் பிடிக்கும். காஃபியே பிடிக்காதுமா? அது ரொம்ப, ஏன்னா எங்களுக்கு குழந்தைல இருந்தே வளர்க்கப்படல எங்க வீட்டுல. இதுக்கு ஜீரகம் தாளிக்கணும்,
கப்பு வெந்தயக்கீரையை நறுக்கி வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சிருக்கோம். ஸோ மாம்பழம் சூடுனாலும் வெந்தயக்கீரை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். சோ இந்த வெந்தயக்கீரை வேற எந்த ஃபார்மட்ல எல்லாம் இந்த சம்மருக்கு செஞ்சு சாப்பிடலாமா? வெந்தயக்கீரை சாம்பார் பண்ணலாம், வெந்தயக்கீரை சப்பாத்தி நம்ம முன்னாடியே பண்ணிருக்கோம், வெந்தயக்கீரை ஆலு மேத்தி சப்ஜி. வெந்தயக்கீரை சாம்பார் ரொம்ப வாசனையாவே இருக்கும், கீரை சாம்பார் ரொம்ப ஜோரா இருக்கும். அதுவும் சாப்பிட்ற விஷயத்தை பத்தி எதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்டு எல்லாம் கரெக்டா சொல்லுங்க, கேட்டுட்டே இருக்கேன். ஆலு கொடு. மஞ்சப்பொடிமா. மிளகாப்பொடி. தனியா பொடி. சோ எவ்வளவு நேரம் எடுக்குமா குக் பண்றதுக்கு? கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆடுது அதோட கணக்கு வார மட்டும் இல்ல. அதுல போட்டிருக்க இந்த பச்சைப்பொடியோட வாசனை எல்லாமும் போடும் இல்லையா, தனியா பொடி காரப்பொடி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. நல்ல டீப்பா ரோஸ்ட் ஆயிருக்குப்பா. கேட்டோம் சாப்பிட்டு பாருமா. தேங்க்யூ. ஸோ மேம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ரெண்டும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்போட மாம்பழத்தோட டேஸ்ட் அப்படிதான் இருக்கு. சோ சாப்பாடோட காம்போ கண்டிப்பா உங்ககிட்ட தான் டவுட் கேட்கணும். ஸோ ரெண்டோட காம்பினேஷனும் சூப்பர். அண்ட் எஸ்பெஷலி இந்த பொட்டேட்டோ. ஸோ அந்த பொட்டேட்டோல வெந்தயக்கீரை சேர்த்தது மட்டும் இல்லாம மசாலாவை நல்லா போட்டு டீப் ஃப்ரை பண்ணது வந்து அட்டகாசமா இருந்தது. அண்ட் இது ரெண்டுத்துக்குமான காம்பினேஷனும் சூப்பர்மா. தேங்க்யூ. தேங்க்யூ பாபா.